ஈஸ்வர்ங்கிறது கருப்பு கண்ணாடி கலர் சட்டை வாய் வரைக்கும் கிருதா வச்சிருப்பான. அவனா அவனே தான் சார், சேம் ஃப்ராட். அவனை பிடிச்சு உள்ள போடுங்க. விசாரிக்காம அப்படி எல்லாம் உள்ள தூக்கி போட முடியாதமா? ஏன் ஏன், அவன் லா ஸ்டூடெண்ட். 12 கிலோமீட்டர் இந்த லக்கேஜோட நான் நடந்து வந்திருக்கேன். அந்த பெயின் எனக்கு தான் சார் தெரியும். சரிமா சரிமா, கத்தாத, நடவடிக்கை எடுக்க போதுமா? ஓகே சார். குட் மார்னிங் சார். வீட்டுல பேர் என்ன? அர்ச்சனா. அர்ச்சனா, ரொம்ப நல்லா இருக்கு. உன் பேரு பாக்கிறதுக்கு தான். ஏன் சார் கம்ப்ளைண்ட் மாத்தி சொன்னீங்க? ஏமா ஏமா, அந்த ஈஸ்வர் பார்க்கதான் ஒரு மாதிரி, ஆனா அவன் ரொம்ப நல்லவமா. இதோ உள்ள போறான எஸ்ஏ, அவன் மோசமான ஆளுமா. அந்த ஆள்கிட்ட உனக்கு எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை. இப்போ நீ கிளம்பு, ஈஸ்வர் மேடம் நான் பாத்துக்கிறேன். அவன் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். என்ன, ஒரு 14 வருஷம் கடுங்காவல் தண்டனை வாங்கி கொடுத்தா போதுமா? நோ நோ நோ, தட்ஸ் வெரி ஓவர். லா படி அப்படி ஒரு தண்டனையே இல்ல. ஐயோ அம்மா தாயே, நீ கிளம்புமா, போமா, உயிரை வாங்காத. இந்த காத்துல வாசம் இருக்கு.
கதவு திறந்து கிடக்கு, இவர் என்னமா பண்ணிட்டு இருக்காருங்க? என்ன சார், ஃபுல் ட்ரெஸ்ல இருக்கீங்க போல, ரோஜா தொட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. பாப்பா ஈஸ்வர், இந்த ரோஜா செடிய நட்டு வச்சு பூத்துச்சுன்னா பாக்குறதுக்கு கண்ணுக்கு எதமா இருக்கும். ஆமா, நேத்துக்கு ஒரு பொண்ணோட தகராறாம ஆட்டோல. ஆமா சார், அவதான் சார் என்கிட்ட வந்து உம்பிடுத்தா. ஒன்னா நம்பர் வாயாடி சார் அவ. ஐயோ பாவம், விட்டுருங்க, உங்களை ஆள் தெரியாம சொல்லிடுறேன். நேத்து எடுத்து பேசினதுனால 12 கிலோமீட்டர் நடக்க வச்சிட்டோம்ல. அப்பா முதல்ல இந்த மாத்திரை சாப்பிடுங்கப்பா. இவர் ஈஸ்வர், நம்ம வீட்டோட ஓனர். இகேஎஸ் கம்பெனி எல்லாம் இவரது தான் சார். இவங்க இவ என் பொண்ணு அர்ச்சனா, எல்எல்பி படிக்கிறான், வக்கீல் ஆனங்கிறதா இவ ஆசை, கொஞ்சம் குறும்பு அவ்வளவுதான். ஓ, எனக்கு அப்பவே ஒரு சின்ன சந்தேகம் சார், உங்க பொண்ணா தான் இருக்கணும்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு போஸ்ட்மேன் கம்ப்ளைண்ட் பண்ணும் போதே நினைச்சேன். சார் இவங்க ரொம்ப பேசினாலும் நியாயமா தான் சார் பேசுறாங்க. இவங்க பெரிய அறிவாளி சார். சே, நானா சார் தப்பு பண்ணிட்டேன்? ஈஸ்வரா ரொம்ப நடிக்காது. 12 கிலோமீட்டர் ஒரு பொண்ணு நடந்து வந்திருக்கா, கால் வலிச்சத விடுங்க சார், மனசு எப்படி வலிச்சிருக்கு சார். அர்ச்சனா மேடம், என்ன மன்னிச்சிருங்க. தம்பி போகும்போது மறக்காம இந்த ரோஜா செடி எடுத்து கொடுத்துறேன்னா மறந்த சார். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மறப்பேனா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன் இல்ல, நல்லவங்க. அது உங்களுக்கே போக போக தெரியும். நீங்க நல்லவர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க. பாருங்க. நீ பூத்து குழுனா தான் நான் நல்லவனு ஒத்துக்குருவா. என் கௌரவமே உன் கையில அடங்கியிருக்குது. ஒண்ணுக்கு ரெண்டா நிறைய பூ பூத்து ஈஸ்வரன் நல்லவன், இல்ல இல்ல ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீ சொல்ல வைக்கணும். சரியா? அதுக்கு உனக்கு என்ன வேணும்? ஈத்தூளு, முட்டை ஓடு, ஆட்டு புழுக்க, இல்ல இந்த டவுன்ல கிடைக்குமே உரம்? இந்த இந்த பொதுக்கி எல்லாம் வேலை வேலைக்கு கரெக்டா வரும். அதை விட்டு இழிச்சவா போய் தானே என்ன பண்ணிட போறான்னு. நான் போடுறதெல்லாம் தின்னுட்டு பூக்காம இப்படி கம்பா நின்னேன்னு வெய்ய, கிள்ளி எரிஞ்சு வாட்டர் ஊத்தி கொளுத்திடுவேன். ஜாக்கிரத. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, உக்கி போட்டது, முட்டி போட்டதும் பெஞ்சியில் நின்னது ஞாபகம் வருதே. ஈஸ்வர் கூட பழகியது, மருண் கூட படிச்சதும் ஞாபகம் வருது. எப்படி பாட்டே? அருண், நீயும் ஈஸ்வரும் ரெண்டாப்பு மூணாப்பு படிச்சு வர்ற வரைக்கும் நான் நாலாப்புலயே இருந்தேன். பரீட்சையில நீங்க பேப்பரை காட்ட வந்தேன், நான் பாஸ் ஆகி பாஸ் ஆகி 9வது வகுப்பு வரைக்கும் வந்தேன். எங்க படிச்சு வீடெல்லாம் கட்டி ஏசி எல்லாம் போட்டுவேன்னு புறாமடா உங்களுக்கு. அந்த பேப்பரை காட்டாம விட்டாங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன். இங்க பாரு, அவனுக்கு லாட்டரி சீட்டு விழுந்துச்சு, பணக்காரன் ஆயிட்டான், நான் அவனுக்கு அல்லக்கை ஆயிட்டேன், நீ படிச்சு மேதை ஆயிட்ட. இங்கதான்டா வரணும்.